இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் வந்துட்டு ஆறாம் வகுப்பு தேர்டு டேர்ம் அதில் ஃபஸ்ட்டு பாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த பாடலை எழுதியவர் வந்து கவி ஞாயிறு தாராபாரதி. அந்த பட்டப்பேர் யாவும் வச்சுக்கோங்க, கவி ஞாயிறு. அவரோட பேர் வந்து தாராபாரதி. ஃபஸ்ட்டு இந்த பாட்டை பார்த்துருவோம். இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இதிலேருந்து என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த வரியை கவனமாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஏன்னா இதுதான் மனப்பாட லைனாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை டிஎன்பிசி கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த லைன் பார்த்திங்கன்னா, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. இதை கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, தேசம் உடுத்திய நூலாடை எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் இதிலே இருக்குது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான். ஸோ இதையாக வச்சுக்கோங்க. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இந்த லைனில் எனக்கு இம்பார்ட்டனாக தெரியலை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையிலே எதிரொலிக்கும். இதை கேட்கலாம். ஏன்னா காளிதாசன் வந்துட்டு வட இந்திய கவிஞர், அவருடைய பாடல்கள் வந்து எங்கே எதிரொலிக்குதுன்னா நேர் ஆப்போசிட்டாக காவேரி கரையில் வந்து எதிரொலிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. அப்படியே ரிவர்ஸ், வட இந்திய கவிஞருக்கு நம்ம தெற்கில் இருக்க காவிரி சொன்னாங்க, நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு வடக்கில் இருக்க கங்கை அலைகள் வந்து இசையமைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, இதை நோட் பண்ணி வச்சுருக்குங்க. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும். இது நம்ம ஈஸியாக யாவ் வச்சுக்கலாம், ஏன்னா பூக்கள் ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு பேர் பெற்றது வந்து காஷ்மீர் தோட்டங்கள். அதனால் நம்ம நாட்டோட கன்னிக்குமரிகளுக்கு வந்து எந்த தோட்டம் பூ தொடுக்கும் அப்படின்னா காஷ்மீர் தோட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன் வந்து புவியியல் சார்ந்த லைன், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரையின் நலம் கேட்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அதிகமான நதிகள் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த நதிகள் பெரும்பாலும் கிழக்கே இருக்கிற வங்காள வரிகளால் தான் கலக்கும். உதாரணமாக காவேரியாக இருக்கட்டும், பவானி நதியாக இருக்கட்டும், மேக்ஸிமம் அதிகமான நதிகள் வந்துட்டு மேற்கில் உருவாகி கிழக்கில் தான் கலக்கும் அப்படின்றது ஒரு புவியியல் கொஸ்டின் தான். அதை இங்கே பாடலாகவும் கவிஞர் பயன்படுத்தியிருக்காரு. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். அதாவது புல்வெளி கூட வந்துட்டு இங்கே பயன் தரக்கூடிய பூக்களாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன் வந்து ரொம்ப முக்கியம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இதை நம்ம எக்ஸாம்பிளாக வந்து மகாபலிபுரம், எல்லோரா இது எல்லாத்தையும் சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்க கல்லை கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு காவிய மாதிரி, அதாவது சிற்பங்களால் கலைக்கூடமாக மாற்றிட்டாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த லைன், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக. அதாவது இவ்வளோ அமுதம் இந்தியாவில் இருந்தாலும் இதை நாம் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணலை. யார் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வெள்ளையர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அது எப்போ மாறுச்சுன்னா அண்ணல் காந்தி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வந்துச்சு, நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் அப்படின்ற மாதிரி கவிஞர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கீழே பாருங்கள், ஒரு ஸ்டார் போட்டோட கொடுத்துருக்காங்க, புதுமைகள் தெய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அதனால தான் இந்த லைன் நல்லா யாவ் வச்சுக்கேன்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் சொன்ன எல்லாத்தையும் யாவ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமில் உதவும். இதில் சொல்லும் பொருளும் இது இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். மெய் அப்புடின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி நான் சொன்னதான், கவி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா தாராபாரதி. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன். நீங்கள் யாரை யாவச்சுக்கலாம்னா, இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன், அவரை யாவச்சுக்கலாம். ஸோ தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் என்னென்னு அழைச்சாங்க அப்படின்னா கவி ஞாயிறு. இவர் எழுதிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சூரியனை குறிக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா பாருங்களே, புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நொழி வெளிச்சங்கள். அதாவது காலையில் விடியல் துவங்குது, அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா கிழக்குலேருந்து ஆரம்பிக்கிறது.
கிழக்கில் வந்துட்டு அதை ஆரம்பிக்கிறப்போ நம்ம கையை பார்த்தோன்னா கையெல்லாம் வெளிச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யாவும் வச்சுக்கலாம். ஸோ புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இந்த பாடல் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? இந்த பாடல்னால் இந்த இப்போ நம்ம வாச்ச அந்த பாடல், தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் லைட்டாக யாவும் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் க்வெஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க. தேசம் உளுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் முதல் லைன்லேயே வந்துச்சு, நம்ம அதை வாசிக்கிறப்பே சொன்னோம். காளிதாசனின் தேனிசை பாடலுக்கு எதிரொலிக்கும் இடம், காளிதாசன் வட இந்திய கவிஞர் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஸ்டேட் ஆப்போசிட்டாக எங்கே எதிரொலிக்கும்? காவிரி கரையில் வந்து எதிரொலிக்கும். கலைக்கூடமாக காட்சி தருவது, இதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், சிற்பக்கூடம். அடுத்து வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுத கொடுத்துருக்காங்க. இது இந்த டைம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நூல் ஆடை, அதை எப்படி பிரிப்போம்னா, எப்போவுமே இந்த மெய்யெழுத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, உயிர்மை எழுத்தை எப்படி பிரிக்கணும்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ நூல் ஆடை, நூல் ப்ளஸ் ஆடை அப்படின்னு பிரியும். ஆன்சர் ஆவணா வந்து ரைட்டு, ஃபஸ்ட்டு இருக்கிறது நூல் ப்ளஸ் ஆடை, அது ரைட்டு. எதிரொலிக்கும், அதை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான், மெய்யெழுத்து ப்ளஸ் உயிரெழுத்து வந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. ஸோ அதுபடி இர் ப்ளஸ் ஓ அப்படின்றப்போ ரோ அப்படின்னு மாறும். ஸோ எதிரொலிக்க அப்படின்றதான் சரியான ஆன்சர். அது இஎன்ஆ அந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ எதிரொலிக்க அது சரியான ஆன்சராக இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பாரத மன்னாற்றங்கள் என்ற நூலை அமைத்துள்ள எதுகை மோனை. இது எதுகை மோனை ரொம்ப நல்லது தான். எதுகைனா என்ன, மோனைனா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். எதுகை அப்புடின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் வந்து இலக்கியம் இலக்கணங்கள் தான் அதிகமான கொஸ்டின் தமிழில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எதுகைனா என்ன, மோனினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுகை அப்புடின்னா இரண்டாவது எழுத்து, அது நான் எக்ஸாம்பிளோட அடுத்த வீடியோவோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுகை மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, இந்த இதில் இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புடின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வேறு மாதிரி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.